वेलकम टू याम सुलगम इंद वीडियो और तुली केमिकले इल्लाम वीटल इन मुझे शैम्पू प्रिपेर पड़े अभी वीडियो पाकपो मुख्यमा साइड एफेक्टे इलाम नर पों तेज कुलचा नमक तृप्त कले का सीरी उड़मुका सीरी नम्बर यूस पड़ी पैनजें कालपोक अब मरेजुनमें ओलडस् गोल्ड अब मीन नम्बर यूस पड़क अंद बूंदी कोटें अे समय अद्क इन पेरों பூவந்தி கொட்டைன்னு இருக்கும் நமக்கு ரொம்ப பிரபலமான பேர் சோப்பு கொட்டை ஆமாங்க அதுதான் அடுப்பே இல்லாம இவ்ளோ சூப்பரா நம்ம நரை எப்படி கொண்டு வரலாங்கறத தான் இந்த வீடியோல பார்க்கலாங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சோப்பு கொட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சோ வாங்கிட்டு வந்துருங்க இத எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு பார்த்தோம்னா பாருங்க முழுசா இப்படி இருக்கும் நெல்லிக்காய் மாதிரி லைட்டா தட்டினீங்கனா விரிசல் விட்டுடும் அதன் பிறகு நம்ம அது வந்து இப்படி ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற கொட்டையை எடுத்துறலாம் இன்ன மட்டும் எடுத்து வெச்சுக்கோங்க இதுதான் நம்ம சோப்பு கொட்டை இதுதான் அந்த நர வரதுக்கான காரணம் சோ இத வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் அதன் பிறகு இத எப்படி யூஸ் பண்ணலாம்னா இது 4-5 காய் அளவுல எடுத்து நீங்க ஓவர் நைட் ஊற வெச்சிருங்க எங்க வீட்ல எனி டைம் இது வந்து ஊறிட்டே தான் இருக்கும் ஒரு ஸ்மெல் எல்லாம் வராது நல்லா தான் இருக்கும் இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பழம் ஸ்மெல் அடிக்கும் அது என்ன பழம்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா தான் இருக்கும்ங்க சோ அதே போல பாருங்க அந்த அளவுக்கு ஓவர் நைட் ஊர்னாலும் அது கொஞ்சம் ஸ்டிஃபா தான் இருக்கும் சோ பாருங்க இப்போ நான் கையில அலசி காட்டுறேன் அது நர பாத்தீங்களா வருது அந்த அளவுக்கு நல்லா ஊறிடணும் और आवान अल्वक इन प्पेर पड़पे रे अलव रेल मूणु काय अलव अरन तनिये कुछ ऊतिकल ऊती मिनट्स अट्लीस्ट अड़ी पर मिक्स मेल नुर पों वर पांग नुरे सूपा वंदी अवलो ना स्मेल रोम नल्कें नम्बर फ्लोवर केमिकल आड पड़े उवप्ट सोप कटो सापा वड़चे कंजी तनिया कुछ आड पड़ी और 30 सेकंड्स மிக்ஸியை ரன் பண்ண விட்டீங்கனா இந்த மாதிரி ரொம்ப நல்ல ப்ளஃபியான ஒரு சாஃப்ட்டான நர கிடைக்குங்க இதையே நம்ம தேய்ச்சும் குளிக்கலாம் கஞ்சி தண்ணில அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம ஸ்கின்னுக்கோ இல்லனா ஹேர்க்கு யூஸ் பண்ணும்போது அது சாஃப்ட்டாவும் சில்கி நேச்சரை கொடுக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் டைப் ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த டைப் ஆஃப் ஷாம்பு பார்க்கலாம் சில ஹெர்பல் பொருள்ல யூஸ் பண்ணப் போறோம் கொஞ்சம் வெந்தய பொடி அதோட நெல்லிக்காய் பொடி அரப்பு பொடி இன்னும் கூட கடுக்காய் பொடி இதெல்லாம்மே ரொம்ப ரொம்ப நிறைய சத்துக்கள் வாய்ந்தது நம்ம ஸ்கின்னையும் நம்ம ஹேரையும் ஸ்ட்ரெங்தன் பண்ணும் ஓகே இதோட கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா அடிச்சு எடுத்துருங்க பாத்தீங்களா இதுலயும் நர பாத்தீங்களா மேல பாத்தீங்களா நரச்சி இருக்கு பாருங்க இன்னும் கூட நீங்க வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வெட்டி வேரி இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் சைட் எஃபெக்ட்டே இல்லாத ஹோம் மேட் ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இத யூஸ் பண்ணி எப்படி குளிக்கலாம்னு பார்த்தோம்னா நார்மலா நம்ம ஷாம்பு வாஷ் எப்படி பண்றோமோ 2 டைம்ஸ் அந்த மாதிரி தான் செய்யணும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் எடுத்து நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஜென்ட்லா தேய்ச்சிருங்க ரொம்ப ஹார்டா தேய்க்கணும்லாம் இல்ல ஜென்ட்லா நல்லா தேய்ச்சிருங்க 2 மினிட்ஸ் கண்டிப்பா தேய்ச்சாகணும் அந்த மாதிரி தேய்ச்ச பிறகு நீங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு மீண்டும் அதே மாதிரி எடுத்து 2 மினிட்ஸ்க்கு ஜென்ட்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தேய்ச்சு விடுங்க இதுல ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா நமக்கு தேய்க்க தேய்க்க நர வரும் நினைக்காதீங்க ஷாம்பு வரி வராது நம்ம மிக்ஸில அடிக்கும் போதே அந்த நர வந்துரும் அந்த நர நாம எடுத்து தேய்க்க போறோம் தேய்க்கும் போது அதிகமா நர வரலியே தழ விடல அப்படினா நினைக்காதீங்க நல்ல ஆயில் வச்சு இந்த மாதிரி ஜென்ட்லா தேய்ச்சு குளிச்சிங்கனாலே சூப்பரா விட்டுருங்க ஃபர்ஸ்ட் டைம் இது யூஸ் பண்ணும்போது ரெண்டு டைமுக்கு நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும் வீக் ஹேர்ஸ் எல்லாம் ஃபால் ஆகும் அதன் பிறகு வந்து உங்களுக்கு சிக் எடுக்கும்போதோ சரி எப்பவுமே உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கவே இருக்காது நீங்க சீவன பிறகு ஒரு முடி ரெண்டு முடி தான் உங்களோட சீப்ல நீங்க பார்க்கலாம் இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது பாப்பாக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு 2 டைம்ஸ் நல்ல ஹேர் ஃபால் ஆச்சு அதுக்கு அப்புறம் சரியா போச்சு எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகவே இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஏனா சிறு வயசுல இருந்தே எங்க அம்மா எனக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஷாம்பு வாஷ்லாம் பண்ணேன் நிறைய ஹேர் ஃபால் இருந்தது இப்போ வந்துட்டு திரும்பி அது போடும்போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஹேர் ஃபால் ஆகலன்னு ரொம்ப நல்லா அடாப்ட் ஆயிடுச்சு இந்த சோப்பு கட்டையும் மற்ற ஹெர்பல் திங்ஸ் எல்லாமே கூலிங் நேச்சர் உடையது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டாட்டருக்கு அடிக்கடிக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கும் பாடி ஹீட் அப் ஆச்சுன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்துடும் ஆனால் இப்போ இது யூஸ் பண்ண பிறகு அவளுக்கு அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் கிடையவே கிடையாது ஃபார் பாஸ்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல ரிசல்ட் குளிக்கும் போது கம்பல்சரி நல்ல தண்ணி யூஸ் பண்ணி குளிச்சோன்னா தான் நமக்கு சீக்கிரம் ஆயில் எல்லாம் போகும் நீங்கள் ஜென்ட்லாக தேய்க்க முடியும் அதுவே உப்பு தண்ணியில் குளிச்சிங்கன்னா ரஃபாக ரொம்ப நேரம் இன்னொரு 2 மினிட்ஸ் நீண்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும் குளிக்கும் போது கண்ணில் படாமல் பார்த்துக்கணும் ரொம்ப எரிச்சல் உண்டாக்கும் அதே சமயம் கண்கள் செவந்து போயிடும் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதனோட சுவை பார்த்தோன்னா கசப்பு தன்மை வாய்ந்தது பெயின் அதிகமாக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த கசப்பு தன்மையினால பெயின் தொலைலிருந்து சீக்கிரம் விடுதலை பெறலாம் இனி வரவும் வராதுன்னு சொல்கிறாங்க இது அதிகமாக எங்கே வளருதுன்னு பார்த்தோம்னா நம் நாட்டில் தாங்க மழை பகுதிகளில் அதிகமாக இருக்குது
நம்ம முன்னோர்கள் இத வச்சு என்னென்ன செய்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஷாம்பு வகை யூஸ் பண்ணிருக்காங்க, பாடி சோப்பாக யூஸ் பண்ணிருக்காங்க, பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணிருக்காங்க, துணி துவைக்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மல்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. காலப்போக்கில் அது அப்படியே மறைஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து ஒர்க் அதிகம், இதில் ஊற வைக்கணும், அரைக்கணும், ஒவ்வொரு டைமும் இது செய்கிறதுக்கு சலுப்பாக இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதனாலேயே இது அப்படியே மறைஞ்சு போச்சு. எனக்கு 100% திருப்தி ஆனாதான், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் மட்டும்தான் நான் அது வீடியோவாக, நான் சாப்பிட்ற உணவாகட்டும் இல்லை நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் ஆகட்டும், ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவேன். அந்த வகையில் பார்த்தோன்னா இப்போ வந்து துணி துவைக்கிறக்கும் அதே சமயம் பாத்திரம் விளக்கிறக்கும் இப்போ 1 month தான் நான் ட்ரையல் பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் நல்லா தான் வந்துட்ருக்கு. அதே போல் இப்போது பாடி வாஷ், ஷாம்போ எப்படி சோப்பு குட்டையை வச்சு செய்யலாங்கிறத அடுத்த வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட், வெயிட் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. வாழ்க வளமுடன்.